உன் கை செவக்காம இப்படி கத்திருக்கு. கண்டிப்பா எனக்கு மட்டும் ஏதோ பண்ணிட்டீங்க. எனக்கு கை செவக்க கூடாதுன்னு சொல்லி எனக்கு பூசின மருதனில ஏதோ கலந்துட்டீங்க. ஆளாளுக்கு என்ன நக்கல் அடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சுல. அது எப்படி ஏன் கை மட்டும் இப்படி ஆகலாம்? கண்டிப்பா நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்க. யார் இப்படி பண்ணதுன்னு சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஸ்வேதா இங்க வா. சித்தி திட்ட போறாங்க, போய் வாங்கிக்கோ. போ அத்தை என்ன எப்பவும் திட்ட மாட்டாங்க, சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. முழு எபிசோடையும் Z5 காணுங்கள். என்ன ஸ்வேதா, எதுக்காக ஹால்ல வச்சு சத்தம் போட்டு உன்னையே திறந்தாடுத்திக்கிட்டு இருக்க? என் கைய பாத்தீங்களா, எனக்கு மட்டும் எப்படி அது இவ்வளவு கருப்பாச்சு? இதுல கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு நடந்திருக்குன்னு சும்மா உளறிட்டே இருக்க. நீ இருக்கிறது வீட்டுக்குள்ள, உன்னை ஏதோ எதிரி முகாம்ல வச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. எல்லாருக்கும் ஒரே பாத்திரத்துல தான் மருதாணி கலந்தாங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு மட்டும் யார் எதை கொண்டு வந்து கலந்தாங்க? இல்ல, இதுல ஏதோ உள்குத்து நடந்திருக்கத்த. ஒண்ணுமே நடக்கல. உன் மனசு தப்பா இருக்கிறத தான் உன் கை காட்டுது. உண்மையிலேயே முத்தரசிமல பிரியா இருந்திருந்தா அது கண்டிப்பா செவந்திருக்கும். கண்ணுக்கு எதிர வெண்ணிலா கை எப்படி செவந்திருக்கு பாத்தியா? கண்டிப்பா முத்தரசி மேல அவ அவ்வளவு பாசம் வச்சிருக்கா. அந்த பிரியன் தான் அவ கைய அப்படி செவக்க வச்சிருக்க. நீ மட்டும் எல்லா விஷயத்திலயும் இப்படியே நடந்துகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் அப்புறம் கண்டிப்பா முத்தரச திரும்பி கூட பாக்க முடியாத நிலைமை ஆயிடும். அத முதல்ல புரிஞ்சுக்க. என்னால ஓரளவுக்கு தான் உன்னை காப்பாத்த முடியும். அதுக்கப்புறம் கையில கிடைச்ச நல்ல விஷயத்த கோட்டை விட்டுட்டா என்னால எதுவுமே பண்ண முடியாது. இப்ப கூட இத சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, உனக்காக மட்டும்தான் இத சொல்றேன். தயவு செஞ்சு இனிமே சண்டை போடுறத விட்டுட்டு நீ கரெக்டா இருக்கியான்னு யோசி ஸ்வேதா. அதை விட்டுட்டு அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு மத்தவங்களை குறை சொல்றத நிறுத்து, விட்டுடு. புரியுதா? கட்டிக்க போற என்ன விட மாமா மேல உனக்கு அத்தனை பிரியமா? எப்படி உனக்கு மட்டும் இப்படி செவந்தது? என் கை செவக்க கூடாதுன்னு நீங்க உங்க பிரெண்ட்ஸோட வந்து மருதானிய சுரண்டி எடுத்ததே எனக்கு தெரியாதா? நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும். உங்களை நினைச்சு பரிதாபப்பட்டு பாவம் ஜெயிக்கட்டும் நினைச்சேன். அதனால என் கை செவக்காம இருந்தா கூட பரவாயில்லன்னு விட்டுட்டேன். ஆனா என்ன பண்றது, என் கை நல்லா செவக்கணும்னு விதி இருந்திருக்கு. நீங்க போனதும் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா ஸ்வேதாக்கா? Thank you.
இப்படி நீ மருதாணி போட்டு விடுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் தினம் தினம் மருதாணி போட்டு அவங்கள கலைக்க சொல்லுவேன் முத்துமாமா. என் கை எப்படி செவந்ததுன்னு. ஆனா ஒரு விஷயத்துல நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஸ்வேதாக்கா. நீங்க மருதாணிய சுரண்டி விட்டதுனால தானே மாமா எனக்கு மறுபடியும் மருதாணி வச்சு விட்டாரு. அந்த கொடுப்பனை எனக்கு உங்களாலதான் கிடைச்சது. அந்த சந்தோஷத்துலதான் என் கை இப்படி செவந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ஸ்வேதாக்கா. ஹே ஹே, உன்ன என்ன பண்ணுவேன். இனிமே என்ன பண்ணாலும் சரி இதே மாதிரி பண்ணுங்கக்கா. அப்பதான் மாமா வந்து எனக்காக எல்லாம் பாத்து பாத்து செய்வாருக்கா. ஹே, எனக்கு இனிமே கெடுதலே செய்யுங்க ஸ்வேதாக்கா. ஹே பாரு, பாத்து 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 ஸ்வேதாக்கா. தண்ணி எடுத்து குடிங்க, கத்தி கத்தி தொண்டை தண்ணி வத்திர போகுது. ஸ்வேதா, இன்னும் உங்க கோபம் தீரலையா? நாங்க யாரும் எதையும் கலக்கல. எல்லாருக்கும் போட்ட அதே மருதாணியத்தான் அம்மா உங்களுக்கும் போட்டாங்க. நீங்க என்னடா கோபம் ஆகி கத்துறீங்க? இல்ல, என் கை எப்படி கருத்திருக்குன்னு பாத்தீங்களா? என் மாமா மேல எனக்கு இருக்கிற பிரியத்தை என்னால நிரூபிக்க முடியாம போயிடுச்சு. கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. சரி விடுங்க, இன்னொரு போட்டி உங்களுக்காக வச்சுக்கலாம். அதுல யாருக்கு எவ்வளவு பெரிய இருக்குன்னு தெரிஞ்சிட போகுது. மறுபடியும் போட்டியா? என்ன போட்டி? முளைப்பாரி போடுவோம். யாரு விதைச்சது, அது எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு பார்த்து அதை வச்சு அவங்கவுங்க பிரியத்தை தெரிஞ்சுக்கலாமே. ஓகேவா? சரி, எனக்கு ஓகே. அண்ணாமலை சார், முளைப்பாரி போட்டி வைக்கிறதுக்கு ஒரு 10 தொட்டி வேணும். அத்தனை 20 தொட்டியா வாங்குறேன். அப்புறம் என்ன ஸ்வேதா, அண்ணாமலை சாரே சொல்லிட்டாரு. வாங்க. அன்னைக்கு ஜனனிக்கும் ஸ்வேதாவுக்கும் சண்டை வந்ததை பார்த்ததுனால நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. அதுக்காக இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்வேதா கிடையாது. அவ மனசுல பட்டத அப்படியே வெளிப்படையா பேசுற ஆளு. அன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன தகராறு வந்துருச்சே ஒழிய ஸ்வேதா அப்படி முரட்டுத்தனமாவோ தப்பாவோ நடந்துக்கிற ஆள் கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் மட்டும் இதை அனுமதிச்சா அப்புறம் ஸ்வேதாவாகட்டும் பூங்குதி ஆகட்டும் எல்லாருமே என்கிட்ட கோச்சுக்குவாங்க. இது இன்னைக்கு ஒரு நாள் கூத்து இல்லையே, நான் உடனே சரின்னு சம்மதம் சொல்றதுக்கு. இன்னும் கல்யாணம் வரைக்கும் நடக்க போற எல்லா சடங்குகள்லயுமே அதுக்கப்புறம் ஒரு இறுக்கமான சூழ்நிலை வந்துடும். எதுவுமே சந்தோஷமா நடக்காத மாதிரி ஆயிடும். மத்தபடி உங்க விருப்பத்தை நிறைவேற்றுறதுல எனக்கு எந்தவித தயக்கமும் இல்ல. ஸ்வேதா ரொம்ப நல்ல பொண்ணு, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. அவ பண்ணினா அவளால எந்த பிரச்சனையும் வந்துடாது, எனக்கும் திருப்தியா இருக்கும். சரி, இதுக்கு மேல உங்களை நான் கட்டாயப்படுத்த விரும்பல. என் மனசுக்கு ஏதோ தோணுச்சு, அத உங்ககிட்ட வெளிப்படையா கேட்டுட்டேன். இதுக்கப்புறம் உங்க விருப்பப்படியே பண்ணிடலாம். சரிங்க சம்மதி, வரோம். நாங்க இங்க வந்ததுல இருந்து பாக்குறோம், வெண்ணிலா ரொம்ப நல்ல மனசுக்காரியா இருக்கா. அவ தொட்டதெல்லாம் தொலைஞ்சது. அது மட்டும் இல்லாம வெண்ணிலாவுக்கும் ஜனனிக்கும் நல்ல மன பொருத்தம் இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் சொந்தங்கிறதையும் தாண்டி ஏதோ உயிர் தோழிங்க மாதிரி பழகுறாங்க. முழு எபிசோடையும் ஜி5 இல் காணுங்கள்.